பாடி ஆரோக்கியத்தின் அடையாளம். ஏதோ வேலைக்கு கொஞ்சம் கொஞ்சம் புட்டி வாயில போடு. நாளைக்கு கால சாப்பிடி ஸ்கூல்ல போயிட்டு பாடம் நடத்தினா ஒரே பீரியட் தான். அப்படியே சைக்கிள் சாப்பிட்டு இட்லி தன்மை எங்க போச்சு தெரியல. என்ன காரணம்னா இவருடைய புத்தகத்தெல்லாம் படிச்சு பிற்பாடுதான் தெரியுது. நம்ம செல்லு மேல மாசு தூசு கெமிக்கல்ஸ் அண்ட் டாக்ஸின் எல்லாம் லேயரா படிஞ்சு போச்சு. லேயரா படிஞ்சுட்டு சாப்பிட்டப்பாடு அந்த சத்து உள்ள போனாதானே செல்லுக்கு பவர் கொடுத்தாதானே நமக்கு பவர் வரும். புத்தகம் படிச்சு பிற்பாடுதான் நம்ம உங்களை கேட்டு. ஆனா அதுக்கு முன்ன யான் டாக்டர் போய் யார் சார் நாளைக்கு சாப்பிட்றேன் பசி இல்லையே என்ன பண்ண ஹியா வா குளுக்கோஸ் சேர்த்து உடம்புல தெப்பு இல்லை குளுக்கோஸ் சேர்த்து ரெண்டு குட்டி குளுக்கோஸ் சேர்த்து அமிச்சுட்டு சரியான பதில் சொல்றது கிடையாது. ஆனால் இங்கே வந்த பிறகு தலைவருடைய இங்கே பயிற்சிகள் மற்றும் அவருடைய புத்தகங்கள் இவற்றை படிக்க படிக்க படிக்கத்தான் 10 ஆண்டு காலமாக ஏங்கிக் கொண்டிருந்தேனே. யாராவது பதில் சொன்னார்களா? சாப்பிட்ட உணவு உடம்புல ஏறி இது என்ன காரணம் அப்படின்றதுக்காக எவ்வளவு பாடுபட்டது இங்க வந்த பாடுதான் செல்லு 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 நம்ம தலை உச்சியிலிருந்து பாதம் வரை செல்லு 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 திரும்பி திரும்பி படிக்கிற மறுபடியும் செல்லு சாப்பிட்டு செல்லு அளவுல வேலை செய்யுது மாலிக்குள் அளவுல வேலை செய்யுது. நான் இசிவா தேரு செல்லு நான் தெரியாது மாலிக்குள்ள தெரியாது இதுக்குன்னா இப்போ பிளஸ் ஒன் வாதையிட்ட போய் ஐயா செல்லை பத்தி தெரிஞ்சுக்கலாம் புத்தகத்தை கொடு அப்படின்னு வாங்கி செல்லை பத்தி இப்ப படிச்சுருக்க அதை படித்த பிறகுதான் ஒவ்வொரு செல்லுமே ஒவ்வொரு பெரிய தொழிற்சாலை கூடமாக நம்முடைய உடம்பிலே விளம்புகிறது விளங்குகிறது என்பதை படித்த பிறகுதான் ஆச்சரியமாக இருக்கிறது. ஒரு குண்டு சிவனை